ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரனவிஸ் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் கனாஷே கேக். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாட்டு சர்க்கரை காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். 3 எக்கு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு தரவே இல்லை பீட் பண்ணுறதுக்கு, அவளே பண்ணிகிட்டு இருந்தா இல்லைனா இன்னும் நல்லாவே பீட் பண்ணியிருக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 கப் வந்து மைதா ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே இது லாக்டவுன் பீரியட்ன்றதால வீட்லேயே இருக்கும். ஸோ இவங்க பசங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பயங்கரமாக. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பண்ணுங்கள், பக்கத்தில் வச்சு பத்திரமாக பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து காஃபி டிகாஷன் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் வார்ம் வாட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் வந்து மில்க்கை கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு. அவ்வளோதான், நமக்கு கரெக்டாக இருக்க கன்சிஸ்டன்சி. நான் வந்து ஒரு கேக் டின்ல வந்து நல்லா பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிலிக்கான் கப்ஸும் 2 வச்சுருக்கேன், சும்மா அதில் ஊற்றலான்ட்டு. இன்றைக்கி நான் அவனில் வைக்க போகிறேன், 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 30 to 40 minutes வைங்க. எனக்கு 30 minutes ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் 30 minutes ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. இதை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ கனாஷே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் கேக் சூப்பராக வந்திருக்கு ஒட்டாமல். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம வந்து கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நமக்கு இந்த கலர் கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் விற்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது லாக்டவுன் பீரியட்ன்றதால எதுவும் கடைக்கெல்லாம் போக முடியல, அதனால் இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். இதிலே கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஏதாவது பேட்டர்ன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் பண்ணலை, ப்ளெயினாக தான் விடுறேன். இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம 20 to 30 minutes கிட்ட ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த குட்டி குட்டி கப் கேக்லேயும் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.